தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வானிலை செய்திகள். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான ஃபானி புயல் ஒடிசாவில் கரை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலில் இருந்து முக்கிய தகவல்கள். தென்கிழக்கு வங்கக்கடலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக காற்றழுத்தம் உருவாகி அது வலுப்பெற்று புயலாக மாறியது. அந்த புயலுக்கு ஃபானி புயல் என்று பெயரும் இடப்பட்டது. இந்த புயல் நேற்று தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்கிறது. இந்த புயல் சென்னைக்கு 500 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு மணிக்கு 22 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து செல்கிறது. புயல் கடந்து செல்லும் கடல் பாதையில் இன்று மணிக்கு 160 லிருந்து 170 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். இந்த புயல் இன்று மாலை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிக்கு சென்று பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு திசையில் நகர்ந்து ஒடிசா நோக்கி பயணிக்கும். மே 3 ஒடிசாவில் பூரி நகர் பகுதிக்கு தெற்கே கோபால்பூர் மற்றும் சந்த் பலி இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது மணிக்கு 175 கிலோமீட்டர் லிருந்து 185 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த புயல் சென்னையை கடந்து செல்லும் போது இன்றும் நாளையும் கடலில் சீற்றம் அதிகமாக இருக்கும். கடலோர பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசும். அதனால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளனர். தொடர் செய்திகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.